கொடிய கொரோனா வைரஸ் இரண்டாவது அலையில் தமிழகத்தில் வைரஸ் கட்டுப்படுத்தும் விதம் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏழை எளிய மக்களுக்கு தினமும் உணவு வழங்க அகில பாரதிய, விஸ்வகர்மா, ஜகத்குரு, ஸ்ரீலஸ்ரீ, புத்தாத்மனந்தா சரஸ்வதிகள், 39வது குரு மகா சன்னிதானம், ஸ்ரீமத் பரசமய கோளரிநாத ஆதீனம் நெல்லை அவர்களின் உத்தரவின் பேரில் தினமும் 200 முதல் 250 பேர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. உணவு வழங்கும் போது மக்கள் குரு மகா சன்னிதானம் அவர்களிடம் முழு ஊரடங்கு, எங்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், குடும்ப அட்டை இல்லாத காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாத சூழ்நிலையில் உள்ளதாகவும், இதற்கு நல்ல தீர்வு காண வேண்டி கோரிக்கை வைத்தனர். உடனே குரு மகா சன்னிதானம் அந்த 32 குடும்பங்களுக்கும் தலா 10 கிலோ அரிசி, பருப்பு மற்றும் காய்கறிகள் வழங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த நிகழ்ச்சி குடும்ப அட்டை சம்பந்தமாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. மேற்கண்ட ஏற்பாடுகளை ஸ்ரீமத் பரசமய கோளரிநாத ஆதீனம் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தார்கள், பிரசாத் குடும்பத்தார், மங்கள் தீர்த்த எஸ்டேட், ஸ்பென்சர் பிளாசா சென்னை மாசானமுத்து குடும்பத்தார், வி எம் சத்திரம் ஐயப்பன் குடும்பத்தார், பத்மநேரி ஆகியோர் இணைந்து செய்து வருகின்றனர். டவுன்லேருந்து வந்தாங்க, எங்களுக்கு சாமி அரிசி காய்கறி எல்லாமே உதவி பண்ணாங்க, சாப்பாடு தந்தாங்க. எங்களுக்கு ஒன்றும் வசதி இல்லை, ஒரு பொருள் வசதி இல்லை, கரண்டு தண்ணி வசதி இல்லை, எல்லாமே செய்தும் சொல்லியிருக்காங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் வழி பண்ணாங்க. நெல்லை ஸ்ரீமத் பரசமய கோளரிநாத ஆதித்தின் ராஜராஜேஸ்வரி அனுகிரகத்தோடும் 39வது பீடாதிபதியான புத்தாத்மானந்த சரஸ்வதி ஆசியோடும் இன்று கிருஷ்ணாபுரம் நாங்குநேரி தொகுதியில் உள்ள சமத்துவபுரம் அன்பு நகரில் சென்ற முறை நமது மடத்தின் சார்பாக உணவுகள் வழங்கப்பட்டது. அங்கே உள்ள மக்கள்கள் அனைவரும் சேர்ந்து கோரிக்கை வைத்தார்கள். எங்களுக்கு உணவுக்கு அரிசிகள் இல்லை, பருப்புகள் இல்லைன்னு கோரிக்கை வைத்தார்கள். இன்று நம்ம சுவாமியின் தலைமையில் அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது, சிறப்பாக வழங்கப்பட்டது. ஓம் சகனாபவது சகனோபுனக்தோ சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வி நாவதீதமஸ்து மாவித்திஷாவகை. ஹரி ஓம். இப்போ நம்ம நாட்டில் உலகத்தையே பயப்படுத்தும் விதம் நம்மளையெல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் கொரோனா வியாதியானது நம்ம உலகத்தை விட்டே அது முக்தியாகி போக வேண்டும் என்ற நம்மளோட பிரார்த்தனையும் கடமையும் இருக்கிறது. நாம் அந்த விதிமுறைகளையெல்லாம் பின்பற்றி நாம் எல்லோரும் நல்வாழ்வை வாழ்வதற்கு வேண்டி இறைவன் ஆசீர்வாதம் செய்து அனுகிரகிக்கிறார். நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. இன்று நாமெல்லாம் நல்லாக இருக்கிறதுக்கு வேண்டி நிறைய நல்ல உள்ளங்களும் சங்கங்களும் நமக்கு வேண்டி பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே சேவா பாரதி என்ற சங்கமும் ஸ்ரீ சாரதா காலேஜ் அவங்களோட நிர்வாகத்தில் இருந்தும் இணைந்து நமக்கெல்லாம் நோய் தொற்று வராமல் இருப்பதுக்கு வேண்டி அதுக்கு மருந்தாக இருக்கும் கபசுர குடிநீரை வழங்கி வருகிறார்கள். பாளையங்கோட்டை சுற்று வட்டாரங்களிலும் அதேபோல் இன்று கிருஷ்ணாபுரம், நச்சுக்குளம், சமத்துவபுரம் என்ற கிராமங்களை எல்லாம் இந்த இளைஞர்கள் எல்லாரும் அதுக்கு வேண்டி காலையிலே 6 மணி முதல் 8, 10, 9 மணி வரை அவ எல்லாம் வேலையை மாற்றி வைத்து இந்த சேவையில் இறங்கியிருக்கிறார்கள். அதை நாமெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மளோட நன்மைக்காக இது தருகிறார் என்று நினைத்து எல்லாரும் இதை எடுத்து அருந்துகிறார்கள். இன்னும் அதை கிடைக்கிறவங்களெல்லாம் அது விடாமல் அருந்த வேண்டும். அது அருந்துவிட்டு இந்த சேவை செய்யும் எல்லாவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றும், சீக்கிரமாக இந்த கொரோனா தொற்று நம்மளை நாட்டை விட்டு உலகத்தை விட்டு போக வேண்டும் என்றும் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். சுமார் இப்போ 13,000 நபர்களுக்கு இந்த குடிநீர் கஷாயத்தை வழங்கி வந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சேவையாக எடுத்துக்கொண்டு நம்மளோட ஆதீனத்தின் சார்பாகவும் ஸ்ரீமத் பரசமய கோளரிநாத ஆதீனம் திருநெல்வேலி அதோட சார்பாக நாம் உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் அனுகிரகம் செய்து கொள்ளுகிறோம். கண்டிப்பாக இந்த சேவை மிக சிறந்த சேவையாக நாம் பார்க்கிறோம். ஜெய் குருதேவ். ஓம்.